அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க முருங்கை ஒன்று வச்சு அந்த முருங்கையும் பூத்துருச்சு. சரி, கொஞ்சம் கீரையை பறிச்சுட்டு போய் சூப்பு போடலாம் அப்படிங்கிறக்காக பறிக்கிறதுக்காக வந்தோம். இந்த இதில் அயன் ஃபுல்லாக வந்து முருங்கை கீரையில் ஃபுல்லாக அயன். இதில் வந்து பொரியல் பண்ணலாம், சூப்பு வைக்கலாம், கீரை குழம்பு சாம்பார் வைக்கலாம், எல்லாத்துலேயுமே முருங்கை கீரை. அடை வைக்கிற அடை போடுறோமா பருப்பு அடை, அதில் ஒரு முருங்கை கீரையை பிச்சு போடலாம். இப்படி எல்லாத்துலேயுமே முருங்கை கீரை எப்படியாவது சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் கீழேயும் மரம் இருக்குது, இது செடி வைக்கணுமே சொல்லிட்டு மாடியிலையும் ஒன்று வைப்போம் அப்படின்ட்டு வச்சாங்க. இந்த இது போதும் இன்றைக்கி சூப் வைக்கிறதுக்கு. இதே மாதிரி நீங்களும் சின்னதாக வைங்க. இது வந்து கண்டா வாங்கி வச்சது. எங்கள் வீட்டில் கீழே எல்லாம் மரக்கிளை கிளையை ஒட்டி கொண்டு போய் ஊண்டி வச்சோம்னாலே போதும், நல்லா வந்துடும். அது நமக்கு ஒரு நாளைக்கு சூப் வைக்க யூஸாக இருக்கும். காய் இல்லாத அன்னைக்கு இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பு வச்சு இன்னைக்கு சாப்பிடுவோம். சூப்பு வந்து ஃபுல்லாக பயன். பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து கீரை சாப்பிட மாட்டாங்க, இப்படி சூப்பை வச்சு கொடுங்க, இதில் பருப்பு கொஞ்சம் போட்டு கீரையும் போட்டு வச்சோம்னா நீட்டாக உள்ளே போயிடும் சாப்பாடு. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுத்து பழக்குங்க. நாம் சொல்கிறதெல்லாம் முக்கால்வாசி சின்ன குழந்தைகளுக்கு என்னென்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி. ஆமாம், நீங்களுக்கு சும்மா கொஞ்சம் மிளகு போயிருது, பருப்பு போடுங்க, இதை போடுங்க, ஒரு பச்சை மிளகாவும் ரெண்டு வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளியை போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு வெள்ளப்பூடு போட்டு ஒரு குக்கர்ல ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு உப்பு போட்டு பிசைஞ்சு கொடுங்க, அதுவே ஒரு சூப்பு. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.